Welcome to Friendly Dog Channel. I am Dr. Ajitha Dhanalakshmi. இன்னைக்கு இந்த வீடியோல செமன் அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். செமன் அனலைசிஸ் பண்றதுக்கு 3ல இருந்து 5 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாது. இந்த டெஸ்ட் பண்றதுக்கு 3ல இருந்து 5 நாளைக்கு முன்னாடி சுய இன்பம் பண்றதோ அல்லது அந்த செமனை வெளியே எடுத்து விடுறதோ இது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப வாரமாக கிளியர் பண்ணாமல் இருந்தால் அதோட கவுண்ட்டு வால்யூம் அதிகமாகுமே தவிர அதோட மொட்டிலிட்டி வந்து கம்மியாக தான் காட்டும். அதனால தான் 5 டேஸ்க்கு முன்னாடி எல்லாமே கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீவர் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி டைமில் செமன் அனலிசிஸ் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் தப்பாக தான் கிடைக்கும். செமன் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபீவர் இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். நாளைக்கு இந்த டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 8 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் தூங்கியிருக்கணும். நாளைக்கு செமன் அனலைசிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து நைட்லேருந்து உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். காலையில் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் வார்ம் வாட்டரை வந்து குடிக்கணும். கண்டிப்பாக நைட்டு தூங்காமல் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு மார்னிங் வந்து செமன் அனலைசிஸ் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக தப்பான ஒரு ரிப்போர்ட் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணிவிட்டும் செமன் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் செமன் கலெக்ட் பண்ணுற கண்டெய்னர் ட்ரையாக க்ளீனாக ஸ்டெரைலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னராக தான் இருக்கணும். அதோட மூடியும் ஒயிட் கலரில் பிளாஸ்டிக்காக தான் இருக்கணும். ரப்பர் மூடி போட்ட கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கண்டெய்னரை செமன் கலெக்ட் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அடிக்கடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலுமே அது கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செமன் கலெக்ட் பண்ணும்போது வெளியே எதுவும் சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வெளியில் வர்ற ஃபஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸில் தான் அதிகமான மொட்டிலிட்டி இருக்கிற ஒரு செமன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்ராப்லேருந்து கடைசி வரைக்கும் வர்ற ஃபுல் செமனையும் அந்த கண்டெய்னரில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட மொட்டிலிட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். செமன் கலெக்ட் பண்ணும்போது ஜெல்லி ஆயின்மெண்ட்டு லூப்ரிகேட்டு இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணணும். எப்போதுமே காண்டம்ஸில் செமன் கலெக்ட் பண்ணக்கூடாது. அதில் காண்டமில் ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெமிக்கல் அதோட கவுண்ட்டை கம்மி பண்ணலாம், அதோட விஸ்காசிட்டியை கம்மி பண்ணலாம். இதனால தான் சொல்கிறோம் காண்டமில் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. மேக்ஸிமம் லேபில் தான் செமன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு ரொம்ப பக்கத்தில் இருந்தது அப்படின்னா வீட்டில் பண்ணிக்கலாம். பட் வித்தின் 10 மினிட்ஸில் வந்து லேபில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் உள்ள டெம்பரேச்சர் மூலமாகவும் அந்த செமனோட ரிப்போர்ட்டில் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விஃபிகேஷன் டைம் வந்து நோட் பண்ணுவாங்க. அந்த கெட்டித்தன்மையாக உள்ள செமன் வந்து நீர்த்தன்மையாக மாறும். இதோட நார்மல் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 மினிட்ஸில் வந்து அது நீர்த்தன்மையாக மாறிடும். இதனால தான் லேபில் நம்ம கலெக்ட் பண்ணி உடனே அவங்க கையில் கொடுக்கும்போது டைம் வந்து நோட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு நமக்கு லேபில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் பயப்படுறதுக்கோ பதட்டப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. இதுவும் சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும். எவ்வளோ எம்எல் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுக்கலாம். பொதுவாக 1.5 ml இருந்தது அப்படின்னா அதுவே போதுமானது. சேனலில் டெய்லி பொது மருத்துவம் ஆண்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் ஈஸியாக வீட்டில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவாக டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக எப்போவாவது ஒரு டைம் நம்மளோட லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு என்ன டாபிக் பற்றி நாங்கள் வீடியோவாக எடுத்து போடணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் டாபிக்லாம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.